ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் சம்மந்தமாக. பிகாஸ் ஏன்னா நான் டிஃபென்ஸை வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நான் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை அதை பற்றி. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா, ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அக்னிபத் ஸ்கீம், அது என்ன, அந்த ஸ்கீம் என்ன, அது எப்படி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏன்னா ஆர்மி நேவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஜாப் நம்ம இந்தியாவில். ஸோ அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆர்மி நேவிக்கு போகிற மாதிரி இருந்தோம்னா போகணும் கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஸ்கீம் பற்றி பார்ப்போம், அடுத்து வேணால் அது ரிலேட்டடாக என்ன ஜாப் வந்திருக்கு, ஆர்மியில் என்ன வந்திருக்கு, நேவியில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் அந்த ஸ்கீம் இதுதான். ஓகேங்களா, நான் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து அக்னிபத் ஆர்மி கொண்டு வந்திருக்காங்க, ஆர்மியில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து. ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து 4 வருஷத்துக்கு ஆர்மியில் ஆர்மி ஃபோர்ஸில் வேலை பார்க்குற யூத்துக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேட்டடாக நல்ல பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வர வைக்கணும். பேட்ரியாட்டிக் மீன் இது அதனால் நாட்டு படித்து வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணணும் அந்த ஆர்மி ஃபோர்ஸஸ்க்காக. ஸோ அந்த 4 வருஷம் பீரியட் அதுக்காக தான் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ 10 இயர்ஸோ 20 இயர்ஸோ வந்தால் நல்லாயிருக்காது. 4 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ சர்வீஸ் கம்மியானது. ஸோ நம்மளுக்கான பேட்ரியாட்டிக் வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக வளரும். ஸோ அதுக்காக ஒன்று, அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறாங்கல்ல சோல்ஜர், அவங்களோட பேர் வந்து அக்னிவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீம் பேஸில் கேட்கலாம் எனக்கு வந்து மேக்ஸிமம் அக்னிவீர் அப்படிங்கிற யார் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து இந்த ஸ்கீமெல்லாம் மொத்தம் எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45,000 to 50,000 பேர், மொத்தம் 45,000 to 50,000 சோல்ஜர் எடுக்க போகிறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. இன்னொன்று முக்கியமான தெரிஞ்சுக்கணும், ஒன்லி 25% மட்டுமே தான் திரும்ப ரெக்ரூட்டட் பேக் ஃபார் ஏன்னா 15 இயர்ஸ். என்னென்னா மொத்தம் இப்போ வந்து 100% போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு போடுறாங்கன்னா அதில் வந்து திரும்ப 4 வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த 25% தான் திரும்ப ரெக்ரூட்டட் பேக் திரும்பியும் வேலைக்கு வச்சு விடுவாங்க. அதுவும் எவ்வளோ கூட பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ், 15 அதுக்கு மேலே கிடையாது, அவங்களையும் வெளியே அனுப்பிவிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாக, அவங்க என்ன ஆர்மியில் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, தனியாக நேவியில் விடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ஏஜ் தெரிஞ்சுக்கோங்க, 17.5 இயர்ஸ் to 21 இயர்ஸ். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக 2022-23க்கு மட்டும் போகிறவங்களுக்கு வந்து 23 வரை கொடுத்துருப்பாங்க ஏஜ் வந்து. அது எதுக்காகனா இது வந்து திடீர்னு கொண்டு வந்த ஸ்கீம். ஸோ எடுத்தவுடனே 21 போடக்கூடாது, 23 போட்டாங்கன்னா கொஞ்சம் நிறைய யூத் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக 23 போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து 21 தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா, தெரிஞ்சவங்க இது 17.5 to 21. இதோட அப்ஜெக்டிவ் என்ன, நான் அப்படி சொன்னது தான் ப்ரொவைடிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பேட்ரியாட்டிக் அண்ட் மோட்டிவேட்டட் யூத். அதாவது 4 வருஷத்துக்கு ஆம்டு வகுப்புகள் வந்து ஒரு மோட்டிவேட்டட் யூத்தையும் பேட்ரியாட்டிக் யூத்தையும் ப்ரொவைட் பண்ணணும். இதோட எய்ம் அதுதான், பேட்ரியாட்டிக் ஒரு நாட்டு பிரச்சாக இருக்கணும், நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு யூத் 4 வருஷத்துக்கு கரெக்டாக. அடுத்து இன்னொன்று முக்கியமானது இது வந்து, இதுதான் நம்மளோட ஒரு வாழ்க்கை தீமணிக்க போகிறத நான் செய்யலாம். ஓகேங்களா, எதுக்குன்னா முன்னாடி வந்து நீங்கள் இப்போ வந்து 21 இயர்ஸில் இப்போ வந்து நீங்கள் 21 இயர்ஸ் என்டர் ஆகுறீங்கன்னா, 21 இயர்ஸ் என்டர் ஆகுறேன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் ஆர்மியில், ஆர்மியோ நேவியோ ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ எப்படி மாற்றிட்டாங்கன்னா 26 தான் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, 26 தான் மாற்றிட்டாங்க இப்போ வந்து. இப்போ 21லேருந்து 26க்குள்ளே தான் நீங்கள் வேலை பார்க்கணும், அதுக்கு மேலே இருக்க போய்ட்டு 30 வராது. ஆனால் இப்போ மூலமாக கவர்மெண்ட் வந்து 4 to 5 இயர்ஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஓகேங்களா, 4 to 5 இயர்ஸ் பிரிங் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து ஃபெனிஃபிட், இது மூலமாக வந்து ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கவர்மெண்டோட எய்ம். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது பின்னாடி பொறுமையாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே, ஒன்று சொல்லுங்க, வீடியோ ரெக்கார்டாக தான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஓகே. அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பெனிஃபிட்ஸ் என்னப்பா, நம்ம அக்னிவீஸ் நம்ம தான் ஜாயின் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கொடுப்பாங்க. இந்த 4 வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த 11 லட்சத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒன்று பிஸ்னஸ் மோட்டிவேட்டில் போகலாம், இல்லைன்னா ஆஃப்டர் இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு ஏதாவது ஃபர்தராக எஜுகேஷன் பண்ணலாம், நீங்கள் வந்து ஏதாவது அகாடமி சேர்ந்து படிக்கலாம், இல்லாது உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியில் தான் லேண்ட் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி மூலமாக.
ஓகேங்களா. இந்த 11 லட்சத்தை வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம், எப்படின்னா வாய்ப்பு இருக்குது பண்ணலாம். இது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை இன்கேஸ் டெத் அப்படின்னா 1 crore கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து, ஒருவேளை டெத் ஆகிட்டீங்கன்னா. ஓகேங்களா. அடுத்து ஸ்கில் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து 10% கோட்டா உண்டு நீங்கள் வேறு எதுவும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போனீங்கன்னா. எக்ஸோரிஸ் சொல்கிறாங்களா இப்போ ஆர்மியில் நேவியில் அவங்கள மாதிரி உங்களுக்கும் ஸ்கில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் ஜாப் போகிறீங்கன்னா இதை காட்டிக்கலாம், நீங்கள் வந்து நான் அப்படி வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இது நம்மளோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா. ஓகே. எனக்கு என்னென்ன வந்து இந்த இன்கீஸ் டெத் 1 crore அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, இது வேண்டாம். இதோட கன்சர்ன் என்ன கன்சர்ன் வைக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அனதர் ஜாப். அதாவது இப்போ 4 இயர்ஸ் வேலை பார்த்தோடனே அடுத்து வந்து வேலைக்கு போகணும். நம்ம வந்து 4 இயர்ஸ் நல்ல கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்த்துருப்போம். நம்ம என்ன ஃபீலிங்கில் போயிருப்போம்னா, உங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு அப்படிங்கிற ஃபீலிங் நம்ம இருப்போம். ஆனால் 4 இயர்ஸில் முடிய போகுது அப்படின்னு நினச்சா அடுத்தது ரொம்ப முடிஞ்சு டிஃபிகல்ட். அது ரொம்ப ஜாப் ஃபைன் பண்ண முடியாது. வந்து இங்கே வந்து தேடிக்கிட்டு இவங்க வந்து 10% கோட்டா தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஜாப் ஃபைன் பண்ணு. அது ஒன்று. அடுத்து நோ பென்ஷன் பெனிஃபிட். பென்ஷன் எதுவுமே கிடையாது. பென்ஷன் மீன் இப்போ ஓல்டு ஏஜ் ஆன பிறகு பென்ஷன் கொடுப்பாங்க, 60 இயர்ஸ் இங்கே ரிட்டையர் ஆன பிறகு. ஆனால் அதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து 4 இயர்ஸோடு இங்கே ரிட்டையர் ஆகிறீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அந்த 11 லக் தான் உங்களுக்கு, அதோட முடிஞ்சு போச்சு. 11 லக்கில் முடிஞ்சு போச்சு. இதோட பென்ஷன் பெனிஃபிட் கிடையாது. அடுத்து ட்ரைனிங் மேபி ரிமெயின் அன்யூட்டிலைஸ். எதுக்கு இப்போ சொல்கிறாங்கன்னா, முன்னாடிலாம் ட்ரைனிங் வந்து 5 வருஷம் இருக்கும், 5 வருஷம். இப்போது ட்ரைனிங் 1 இயராக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. இந்த 1 இயரில் என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க, 5 இயர்ஸில் இப்போ 5 வருஷம்னா ஆர்மிக்கு ட்ரைனிங் பலமாக இருக்கும். ஆனால் அந்த 1 இயர் ட்ரைனிங் கம்மி பண்ணும்போது ட்ரைனிங்கே இருக்காது, கம்மியாயிடும். ஸோ அதான் ட்ரைனிங் மேரிமேன் அன்யூட்டிலைஸ்ட். ஓகேங்களா. யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க அப்படியே. இதுக்கு கண்ட்ருக்கு என்ன பயன், கண்ட்ருக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சரிட்டி சொல்லுது. ஒருவேளை நம்ம இந்தியா 2040லேயோ 50லேயோ ஒரு வாரில் ஈடுபடும்போது இவங்களோட டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டுவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த டேட்டாவை எடுத்து கண்டிப்பாக திரும்ப ரீவைன் பண்ணுவாங்க. இவங்கள வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள் இங்கே வாரில் நம்ம நாட்டுக்காக. ஏம்மா இவங்க வந்து பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட எய்மாக தான் பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸாக தான் பார்த்தோம். ஸோ ஃபியூச்சரிட்டி சோல்ஜர் கண்டிப்பாக. அடுத்து மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீங்கள் 4 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்கில் வெளியோட தான் போவீங்க. அந்த ஸ்கில்லோடு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன வேலை இருந்தாலும் பார்க்குற மாதிரி ஒரு திறமை இருக்கும் உங்கள்கிட்ட வந்து. ஸோ அது மூலமாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போவீங்க. அதுக்கெல்லாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும், எல்லாத்துக்குமே ஸ்கில் இருக்கும் உங்கள்கிட்ட வந்து அதனால். ஓகேங்களா. அடுத்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். நான் அதான் உங்களுக்கு சொன்னேன் முன்னாடியே, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பில். அது எப்படின்னு சொல்கிறேன், இதில் சொன்னேன் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அது எப்படின்னா, இப்போ வந்து வயசு மட்டும் 32 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 32, இப்போ 26 மாதிரிதாங்க. ஓகேங்களா. 32னா எக்ஸ்ட்ரா இயர்ஸ்லேருந்து 32னா எக்ஸ்ட்ரா 6 இயர்ஸ். இந்த 6 இயருக்கு ஒரு ஆளுக்கு 600,000 போட்டிங்கன்னா நிறைய வேலை வருவாங்க, எப்படியும் அதிகமாக காசு வரும். இது வந்து 26 வருஷம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் கிடையாது. முடிஞ்சு போச்சு அப்படின்னா 32, அதாவது இந்த 6 லக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி இருக்குல்ல. இப்போ இது 26 வருஷம் முடிஞ்சுன்னா இந்த 6 லக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணே வேண்டாம், நம்ம அது தேவையில்லை. சேலரி கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு, நம்ம அலவன்ஸ் கொடுக்க வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த இப்படி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஈஸியாக. இதுதான் கவர்மெண்ட்டோட ஒரு எய்ம்னு சொல்லலாம், பெரிய எய்ம் இதே சொல்லலாம். அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னதாலும் ஒரு பேட்ரியாட்டிக் வேல்யூ வந்து யூத்துக்கு இடையில் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இருந்தாலுமே நம்ம கண்ட்ரியோட உண்மையான எய்ம் என்னென்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் உருவாவாங்க நிறைய பேர், அது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் நிறைய இது மூலமாக. ஸோ ஓகே, தேங்க்யூ, இவ்வளோதான் அடுத்து சொல்ல மாட்டேன். இந்த ஸ்கீம் மூலமாக இப்போ வந்து ரீசெண்டாக ஜாப் என்னா நேவியில் வந்து நேவியில் எஸ்எஸ்ஆர் வந்துருச்சு, எம்ஆர் வந்துருச்சு, ஆர்மி வந்துருச்சு, ஆர்மி சோல்ஜர் வந்துருச்சு, ஏர்ஃபோர்ஸ் வந்துருச்சு. ஏர்ஃபோர்ஸ் முடிஞ்சிச்சு, ஆர்மி நேவி மட்டும் இன்னும் அதனால் இருக்குது, டேட்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக போய் படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் ஃபர்தராக அந்த நேவியை பற்றியும் ஆர்மியை பற்றியும் நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து பெரிய ஒரு கஷ்டமான டிடிஎஸ் ப்ராசஸ், இதுக்குன்னு தனியாக ஒரு 10 மினிட்ஸ் வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு, ஆர்மியோட நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஏன்னா நிறையா அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதெல்லாம் கூட சொல்லணும். ஸோ அதுக்கு தனியாக வீடியோ வேணும். அதை நீங்கள் இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அடுத்து சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் வீடியோ ரெடி பண்ணுறேன். அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கீம் மூலமாக போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம், கண்டிப்பாக போகலாம். யார் போகலாம் அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் மோட்டிவ் இருந்துச்சுன்னா போங்க, ஃபர்தராக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போங்க. அடுத்து உங்கள் ஃபேமிலி
சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா போங்க, கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக போங்க. ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று சொல்லணும், கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு 2 மாதம் முன்னாடி, 1 மாதம் முன்னாடி இந்த ஸ்கீம் அனுப்புவதில் நார்த் இந்தியாவில் வந்து ப்ரொட்டஸ்ட் அதிகமாக போயிருக்கும், நிறைய ட்ரெயின்லாம் எரிச்சாங்க நிறைய இடத்துல. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ஊரில் பீகாரில், பீகார் யூபி அதிகமாக விடு அதிகமாக போகிறத வெடிச்சிச்சு அங்கே தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீஜினல் வைஸ் மீன் இப்போ திருநெல்வேலி, தேனி டிஸ்ட்ரிக், மதுரை அந்த மாதிரி சில ஏரியாவில் வந்து சில ரீஜினலில் தான் ஆர்மி போகணும்னு ஆசை இருக்கும். எல்லா பக்கமும் இருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரியவே செய்யாது ஆர்மி போகணும் அப்படின்ட்டு. ஆனால் சிலவங்களும் இது பீகார் யூபி போய் வச்சாங்களே, அவங்களோட பழைய காலத்து அவங்களோட தாத்தா முதியோர்கள் அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, முன்னோர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களிலருந்துமே நிறைய பேர் ஆர்மியில் தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்குமே பீகார் வந்து எல்லாத்துக்குமே ஆர்மி மோட்டிவ் இருக்கும், கண்டிப்பாக ஆர்மி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், ஒரு வெறினே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து 32 இயர்ஸ்லேருந்து 26 இயர்ஸ் குறைக்கும் போது இது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் ப்ராப்ளமாக ஆகி போயிடுது, அவங்க லைஃப் வந்து வேஸ்ட்டாக போகுது இல்லை. இப்போ இந்த ஆர்மி நம்பியே சில குடும்பம் இருந்திருக்கும், வேஸ்ட் ஆகுது சேலரிக்கு, அவங்களோட கவர்மெண்ட்டோட ஃபெனிஃபிட்காக இவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்கல்ல, துரோகம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இவங்க இறங்கி போராட்டம் பண்ணாங்க. இவங்க போராட்டம் பண்ண விதம் தப்பாக கரெக்டாக அப்படின்னு கேட்டாங்க, நான் சொன்னேன் தப்பு தான், இவங்க மேபி காந்தி வழியில் நான் வயலன்ஸில் போயிருக்கலாம், வயலன்ஸ் வழியில் போயிட்டாங்க, அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் இதை சொல்லிக்கிடுதேன், இதை இவங்க ப்ரொடியூஸ் பண்ண காரணம் இதுதான். இதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள், போகலாமா வேண்டாம் பண்ணு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவ்வளோ தான் இந்த ஸ்கீம் சொல்லிட்டேன். அடுத்து வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, முதல்ல ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஆர்மியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு, நேவியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.